ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பெரிய பாறை மீன் வெட்டுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட 35 கிலோலேருந்து 40 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். ஸோ அந்த மீனை வந்து சும்மா வேறு லெவலில் வெட்டி எடுக்க போகிறாங்க. ஸோ நிறைய பேர் இவரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோட எண்டில் தான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் அப்படி உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்க்க பிடிக்கல அப்படின்னாலும், நீங்கள் காசிமேடு ஃபிஷ் கட்டிங்னு போட்டாலே இவரோட வீடியோஸ் தான் வந்து அதிகமாக டாப் மோஸ்ட் வரும். ஸோ அந்த அளவுக்கு மீன் வெட்டுறதுல ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பர்ட், அதேமாதிரி பயங்கர ஃபேமஸான ஒரு ஆள்வர். ஸோ மீனை சும்மா வெறித்தனமாக வெட்டுறாரு. அதேமாதிரி ஒரு சின்ன மீன் இருந்தாலுமே ஒரு 5-6 நிமிஷம் ஆகும். இவர் இவ்வளோ பெரிய மீனையே ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே அந்த மீனை வெட்டி முடிச்சிட்டாரு. நான் கொஞ்சம் பேசி போகிறதுனால தான் இந்த வீடியோ ஒரு 8 நிமிஷமாக போட்டிருக்கேன். ஆனால் இவ்வளோ பெரிய மீனை வந்து எனக்கே ஷாக்காக இருந்தது. அவர் அவ்வளோ வேகமாக வைக்கிறேன். நான் வீடியோவை வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்பீடில் கூட வைக்கல. அவர் எப்படி வெட்டினாரோ அதே மாதிரி தான் அந்த மீனை வந்து வெட்டுறதை வச்சுருக்கேன். ஸோ பார்க்கறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மீன் வெட்டுற வீடியோ. அதேமாரி அதை பார்க்குறதுக்குமே அவ்வளோ பேர் வந்து அவ்வளோ காலையிலே அவரை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கும் பார்க்கறதுக்குமே அவ்வளோ ரசித்து வராங்க அந்த மீன் வெட்டுறதை பார்க்கறதுக்கு. இப்போ எப்படி வெட்டார் என்ன ஏதுன்னு நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். Thank you.
கொடுக்குறேன் சும்மா அந்த மீனை சும்மா வேற லெவல்ல வெட்டி எடுத்துட்டாரு. நீங்களே ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அந்த மீனை வந்து அவர் எவ்வளோ ஒரு அழகா பர்ஃபெக்டா எப்படி கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த மீனை வந்து வெட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுக்கிறதுக்கு எனக்குமே வீடியோ எடுக்கிறதுக்குமே அதை பார்க்கறதுக்குமே அவ்வளோ பேர் வந்து அவர் சும்மா அந்த வெட்டுறதை பார்க்கறதுக்குமே அவ்வளோ ஒரு கூட்டமும் அவ்வளோ ஒரு காலையிலே வந்து வர்றதுலாம் நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் அவள் லைவாக பார்க்கறது வந்து எனக்கே செம ஷாக்கிங்காக இருந்தது. அந்த அளவுக்கு அந்த மீனை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ சூப்பராக வெட்டுறாரு. ஸோ இது எல்லாத்துக்குமே அவரோட கடின உழைப்பு தான் மிகப்பெரிய காரணம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இவரோட பேர் என்னன்ட்டு, இவர் வந்து காசிமேடு ஸ்பீடு செல்லும்னு சொல்லுவாங்க. ஏன் ஸ்பீடு செல்லும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நல்லா மீனை நல்லா செம்ம ஸ்பீடாக வெட்டுறாரு பார்த்தீங்களா, அதனால தான் இவர் வந்து ஸ்பீடு செல்லும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த பேர் வச்சதுக்கு இவர் பர்ஃபெக்டான ஒரு ஆள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், பாய்.